சென்னை எண்ணூர் கோரமண்டல் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி சின்னக்குப்பம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலாணி நேரலையில் வழங்க கேட்கலாம். ஜெயலாணி சொல்லுங்க, சின்னக்குப்பம் பகுதியில் பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? அவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? உமா, கோரமண்டல் உர தொழிற்சாலையில் கடந்த டிசம்பர் 26ஆம் தேதி அமோனியா கசிவு என்பது ஏற்பட்டதன் காரணமாக சின்னக்குப்பம், பெரியக்குப்பம், அதே போன்று எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய 33 கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதன் காரணமாக 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு சுவாசக் கோளாறு என்பது பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக இது குறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விசாரணை மேற்கொண்டு தமிழக அரசு சார்பில் தற்காலிகமாக அந்த கோரமண்டல் நிறுவனத்தை மூடுவதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம் முதலாக தற்போது வரை தொடர்ந்து இன்று 42வது நாளாக அந்த எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது நம் சின்னக்குப்பம் மற்றும் எர்ணாக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் மற்றும் பெண்கள் என அனைவரும் சேர்ந்து தற்போது அந்த எண்ணூர் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது பிரதான கோரிக்கையாக இருப்பது கோரமண்டல் நிறுவனத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு அரசு என்பது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஆனால் அந்த உத்தரவை நிரந்தரமாக அந்த ஆலையை மூட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களது வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். என்ன, அந்த அமோனியா கசிவு கடலில் கலந்ததன் காரணமாக பல நாட்கள் தங்களது மீன் தொழிலான அந்த வாழ்வாதாரத்தை கூட போக முடியாமல் கடுமையான சிரமம் அடைந்ததாக தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பெண்களிடம் நேரடியாகவே கேட்கலாம். அம்மா, இப்போ இந்த உங்களுடைய பிரதான கோரிக்கை என்ன? தொடர்ந்து 42 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டாலும் இன்னைக்கு அனைத்து கிராமங்களையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவீங்க. இன்னைக்கு வந்து ஜட்ஜி ஹைகோர்ட்ல வந்து தீர்ப்பு இங்க வரதுனால இன்னைக்கு வழக்கு. ஒரு 10 நிமிஷம்ல வந்து அந்த காத்து வந்து கொஞ்சம் கசிஞ்சதுனால வந்து இப்ப இதுவே இவ்வளவு பாதிப்பு. சுத்தமா இப்ப டேங்கே அடிச்சதுன்னா எவ்வளவு கிலோமீட்டர் போகணும் தெரியாது. சென்னையே ஃபுல்லா அழிஞ்சிடும். அப்ப வந்து நாங்க உட்கார்ந்து நியாயமா இல்லையா சொல்லுங்க. எங்களுக்கு மூடு மாதிரி ஃபுல்லா நாங்க போராடினா இருப்போம். நாங்க கடைசி வரைக்கும் எங்களுக்காக இல்ல, இது சென்னைக்காக நாங்க போராடுறோம். நாங்க இப்ப நாங்க செத்துறாங்க, எங்க தலைமுறை நாளைக்கு இருக்கணும். எங்க பசங்களா நல்ல தலைமுறை வாழும். சுத்தமான காற்று வேணும் எங்களுக்கு முக்கியமா. எங்களுக்கு பணம் தேவையில்ல, எங்களுக்கு காசு தேவையில்ல, எந்த இதுவும் பொருளும் தேவையில்ல, எந்த இதுவும் நஷ்டம் யாருமே தேவையில்ல. எங்களுக்கு சுத்தமான காற்று தேவை. அந்த கோரமண்டல ஆய்வு வந்து அம்மோடைய வாய் ஃபுல்லா மூடினோம். அதான் எங்க முக்கியமான தீர்வு. எங்களுக்கு அதுக்கோசம் நாங்க போராட்டம் பண்றோம். இந்த 800 மக்கள் 33 நாங்க போராட்டம் பண்றோம். நாங்க பக்கத்துல இருக்கிற கம்பெனிங்க, இந்த கம்பெனி தண்ணி எங்க ஊர் தண்ணி வந்து எல்லா ஊரும் வந்து புடிச்சிட்டு போவாங்க. இப்ப அந்த தண்ணி வந்து அந்த சாப்பாடு செஞ்சா மஞ்சள் காமால புடிச்ச மஞ்சள் காமால வந்து சோறு போட்டு பாக்குறாங்க பாரு. அது மாதிரியா இருக்கு அந்த தண்ணி. இப்ப இந்த தண்ணியை வந்து நாங்க உபயோகப்படுத்துறது கிடையாது. இப்ப நாங்க காசு கொடுத்தோம் இருக்கிற தலைமுறைக்கு அந்த தண்ணி இன்னும் வரைக்கும் வாங்குவோம்னு கூட எங்களுக்கு தெரியாது. அது மாதிரி அந்த கம்பெனி தண்ணி மழை தண்ணின்னு சொல்லிட்டு வேலை கட்டிட்டு இப்ப கம்பெனி தண்ணி விட்டு அங்க தண்ணி நிக்கிதாங்க. அந்த பிள்ளைங்க உழுந்து இப்ப ஸ்கூல் போற பிள்ளைங்க உழுத்து செத்தா என்ன ஆகும்? நஷ்டிட்டு கொடுப்பான். அப்ப அந்த பசங்க தலைமுறை என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. அந்த கம்பெனி தண்ணி அங்க நிக்குது, அத போய் பாருங்க. முத இந்த கம்பெனி தண்ணி எல்லாம் தூக்கி அங்க விடுறான். இந்த அரசு வந்து இப்ப நீங்க இவ்வளவு பாதிக்கப்படுறீங்க, பாதிக்கப்படும் போது உங்களுக்கு இழப்பீடு வழங்குறோம் அப்படின்ற மாதிரி வர்றாங்க, அது உங்களுக்கு போதுமானதா இருக்கா? என்ன இவ்வளவு பிரச்சனை? எங்களுக்கு வந்து அத பத்தி எங்களுக்கு தெரியாது. எங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், அதுங்க வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், அது மக்கள் நல்லா இருக்கணும், அதுங்க வருங்காலத்துல வருங்காலத்துல. இது எத்தனை பாட்ட தலைமுறையில இருந்து வாழ்ற நாடு இது. இப்ப இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து அதை விட்டு இந்த குடிக்கிற தண்ணியில இன்னும் கொஞ்ச காலம் தோல் வாழ்ந்து சாவுங்க போறது. இந்த பிள்ளைங்க நாங்க பாண்டுட்டோம்பா, நாங்க போயிடுவோம். இருக்கிற பிள்ளைங்க தோல் அந்த தண்ணி குளிக்க கூட தண்ணி கிடைக்காது. அது மாதிரி நிலைமையில இருக்கிறோம். இப்போ காவா கட்டி விட்டுட்டான். மழை தண்ணி வர மழை தண்ணி மழை தண்ணி இந்த தண்ணி இந்த லைலாண்ட் தண்ணி அசோக் லைலாண்ட் தண்ணி கம்பெனி தண்ணி எல்லாம் தண்ணி கம்பெனி தண்ணி கோரமண்ட தொழில் நீர் தண்ணி அதுலயும் என்ன பண்றான்? அதுலயும் காவா கட்டி அந்த கடல்லயும் விடுறாங்க. 42 நாள் தொடர்ந்து வந்து நீங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து வழக்கு விசாரணைக்கு வர்றது அப்படின்றதுனால எல்லா கிராமத்திலையும் 10க்கு ஏற்பட்ட இடத்துல பெண்கள் எல்லாமே வந்து குழந்தைகள் இருந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை இவ்வளவு 42 நாளா போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, அதிகாரிகள் வந்து உங்களை பார்த்து உங்களோட கோரிக்கை நாங்க நிறைவேற்றோம் அப்படின்னு ஏதாச்சும் சொல்றாங்களா? என்ன இருக்கு சொல்லட்டும் சொல்லட்டும்பா. அந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டோம்.
எங்களுக்கு அந்த காத்து வந்து அந்த அந்த டேங்கி இருக்க கூடாது. மிச்சம் எந்த கம்பெனி வேணாலும் வச்சுக்கிட்டோம், பிள்ளைங்களுக்கும் படிச்சு இருக்குங்க, அதுங்களுக்கும் வேலை கொடுக்கட்டும். இன்னும் அந்த அந்த வரங்காம இதுவும் மட்டும் இருக்க கூடாது, அது மட்டும் இருக்க கூடாது. மிச்சம் கம்பெனி வச்சுட்டு அந்த பிள்ளைங்க நாம் நேரடியாகவே கேட்டோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் பிரதான கோரிக்கை என்பது தற்காலிகமாக மூடி இருக்கக்கூடிய அந்த கோரமண்டல் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இன்று பசுமை தீர்ப்பாயத்தில் 11 மணி அளவிலாக இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வர உள்ளது. இதன் காரணமாக தற்போது 42 நாட்களாக இப்பகுதியில் இருக்கக்கூடிய 33 கிராம மக்களும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது 33 கிராம மக்களும் 800 பகுதியில் இருக்கக்கூடிய சின்னக்குப்பம் பெரியகுப்பம் என அனைத்து பகுதிகளிலுமே சாலை மறியல் போராட்டத்தில் அனைத்து மக்களும் தங்களது பெண்கள் குழந்தைகள் என அனைவரையும் அழைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது பிரதான கோரிக்கை என்பது அவர்களுக்கு அந்த கோரமண்டல் நிறுவனத்தை தற்காலிகமாக அல்லாமல் நிரந்தரமாக மூட வேண்டும். அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து இந்த 42வது நாள் போராட்டமாக இருக்கிறது. அந்த கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதே இப்பகுதி மக்கள் இருக்கக்கூடிய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெயலாணி.